70% அப்ரூவல் ரேட்டிங்கோட நம்பர் ஒன்னாக இருக்கிறார். நம்பர் டூவா வேற மெக்சிகோட லோபஸ் அவர்கள் இருக்கிறார், 64%. இதுல ஐந்தாம் இடத்துல 48% அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் இருக்கிறார். 2024 என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2019 தேர்தல்ல கிட்டத்தட்ட என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதே சிச்சுவேஷன் தான் 2024 ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மோடிக்கு மாற்றாக ஒரு இணை சொல்லத்தக்க ஒரு தேசிய தலைவர் அப்படின்னு யாரும் கிடையாது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, திமுக கூட ஏதோ ஓரளவு ராகுல் மேல நம்பிக்கை வச்சு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை செய்யவே இல்லை. ரெண்டாவது, போன தடவை எதிர்கட்சிகளிடையே எந்த ஒற்றுமையும் இல்லாமல் இருக்கு. இப்ப வரைக்கும் இன்றைக்கு அதே நிலைமைதான் நடந்தது. எந்தெந்த கட்சிகளும் 0.5% கட்சிகளும் எந்தெந்த கட்சிகள்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காத அந்த கட்சிகளை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கு. தெய்வாதீனமா இந்த கட்சிகளை எல்லாம் சேர்ந்து அத்தனை சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிடறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய அம்பர்லா வந்துருச்சு. இப்ப என்ன ஒண்ணுமே பிரதமர் யாரு அப்படிங்கிறதுக்கான தேர்தல்ல நீங்கள் நாங்கள் ஜெயித்தால் யார் பிரதமராக வருவார் அப்படிங்கறத சொல்லாமல் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது. பிரதமர் திரு மோடி அவர்கள் சர்வதேச தலைவர்கள் இதுல வந்து அந்த அக்செப்டன்ஸ் ரேட்ல 70% வாங்கி முதலிடத்துல இருக்கிறாரு. அமெரிக்கா, ஜெர்மன், கனடா, பிரான்ஸ், பிரிட்டன் இந்த தலைவர்கள் எல்லாரையும் கூட பின்னுக்கு தள்ளி மோடி அவர்கள் வந்து சர்வதேச தலைவர்கள்ல வந்து முதலிடத்துல இருக்கிறாரு. இது வந்து வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திரு மோடி அவர்கள் வந்து அமோக வெற்றி பெற்று மீண்டும் இந்தியாவுடைய பிரதமரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். கட்டாயம், அதாவது எப்படின்னா, மானி கன்சல்ட் அப்படிங்கிற அமெரிக்கன் டேட்டா இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் அவங்க எடுத்திருக்கிற ஒரு சர்வே, அவங்க பீரியாடிக்கலாக வெளியிடுறாங்க. அதில் வந்து குளோபல் லெவலில் ஒரு 13 லீடர்ஸை ரேட் பண்ணுறாங்க. அந்தந்த நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி மற்றது எல்லாத்தையும் வச்சு அசஸ் பண்ணுறப்போ இவர் மோடி அவர்கள் 70% அப்ரூவல் ரேட்டிங்கோட நம்பர் ஒன்னாக இருக்கிறார். நம்பர் டூவா இவர் மெக்சிகோட லோபஸ் அவர்கள் இருக்கிறார், 64%. இதுல ஐந்தாம் இடத்துல 48% அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் இருக்கிறார். நாலாம் இடத்துல ஜெர்மனியுடைய பிரைம் மினிஸ்டர் ஏஞ்சலா மார்க்கல் இருக்கிறார். மூணாம் இடத்துல இத்தாலி பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். இவ்வளவும் இருக்கிறார். சோ இது வந்து என்ன அப்படின்னா, மோடியினுடைய கொள்கை, அவருடைய செயல்பாட்டு திறன், இந்த ரொம்ப குரூஷியலா இருக்கக்கூடிய இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல அவர் சமாளித்த விதம், அப்புறம் மற்ற கட்சிகளை அவரை தொடர்ந்து சமாளித்து அவர் வெற்றி மேல் வெற்றியாக கொண்டு போய் கொண்டே இருப்பது, இந்தியாவை அவர் வழிநடத்துகிற விதம், எல்லாவற்றுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு ரேட்டிங் இருக்கிறது. இதில் 2024 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2019 தேர்தலில் கிட்டத்தட்ட என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதே சிச்சுவேஷன் தான் 2024 ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், மோடி அவர்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சோ கால்டு டினா ஃபேக்டர். டினா ஃபேக்டருங்கிறது என்ன? தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பேர். அதான் TINA அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். அதாவது மோடிக்கு மாற்றாக ஒரு இணை சொல்லத்தக்க ஒரு தேசிய தலைவர் அப்படின்னு யாரும் கிடையாது. அதே போல பிஜேபிக்கு இணை சொல்லத்தக்க ஒரு மாற்று தேசிய கட்சி அப்படின்னு எதுவும் இல்லை. சென்ற முறை அது வெளிப்படையாக எதிர்கட்சிகள் ஒப்புக்கொண்டன. அதனால்தான் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து எதிர்கட்சிகள் ஒன்று கூடி இன்னார்தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு நிறுத்தின. தனியா வந்து டிஎம்கே சார்பில் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார். அவ்வளவுதான். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, திமுக கூட ஏதோ ஓரளவு ராகுல் மேல நம்பிக்கை வச்சு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை செய்யவே இல்லை. ராகுல் காந்தியை யாரு உண்மையில பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்கணும்? காங்கிரஸ் கட்சியில செஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்த தலைவர், காங்கிரஸுக்கு ராகுல் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை.
சோ போன முறை இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தங்களின் சார்பில் நாங்கள் ஜெயித்தால் இன்னார் தான் பிரதமர் ஆவார் என்பதை மக்கள்கிட்ட சுட்டி காட்டியிருப்பதும் செய்யலை. அதுக்கு காரணம், அதுக்கு ஒரே ஒரு காரணம், அப்படி சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கான தலைவர்கள் யாரும் இல்லை. அவங்களுக்கு என்ன பயம் இருந்தது அப்படின்னா, அப்படி சுட்டி காட்டினால் எந்த தலைவரை சுட்டி காட்டுகிறோமோ அந்த தலைவரை மோடியும் கரெக்டாக கம்பேர் பண்ணி இன்னும் அதிகமாக மோடி ஜெயித்து விடுவாரோ, ஒரு கம்பாரிசனுக்கு நாமே இடம் கொடுத்து விடுவோமோ என்று எண்ணி ஒரு தலைவரை அவங்க சுட்டி காட்டாமல் இருந்தார். அப்புறம் அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் வேட்பாளர் பிரதமராக யார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா. அதுக்கு தான் நான் வந்து வேற ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிறப்போ நான் கேட்டேன், இது என்னது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம்னா எப்படி, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டேன். ஸோ இன்றைக்கும் எதிர்கட்சிகள் அதே சிக்கலில் தான் இருக்குது. த ஸோ இந்த டினா ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்னமும் மாறவில்லை. ஒன்று, ரெண்டாவது, போன தடவை எதிர்கட்சிகளிடையே எந்த ஒற்றுமையும் இல்லாமல் இருந்தது. இப்போ வரைக்கும் இன்றைக்கும் அதே நிலைமை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடைசியாக சோனியா காந்தி எதிர்கட்சி தலைவர்கள் 19 கட்சி தலைவர்களை கூட்டி ஒரு காணொலியில் மாநாடு நடத்தினார், ஒரு கூட்டம் நடத்தினார். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டு உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் நான் வரமாட்டேன்ட்டார், மாயாவதிக்கு அழைப்பே கிடையாது. ஒடிசாவை சேர்ந்த நவீன் பட்நாயக் கலந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் இங்கே ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆந்திராவில் இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி திரும்பி கூட பார்க்கல, அவருக்கு இன்விடேஷன் கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர் அதில் கலந்து கொள்ளவே இல்லை. அதே போல் பக்கத்தில் இருக்க தெலுங்கானாவில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தெலுங்கானா ராஷ்டிர சமிதி சந்திரசேகர் ராவ் அவர் பங்கேற்கவே இல்லை. இப்படி பல தலைவர்கள் வரவே இல்லை. மாயாவதி ஆரம்பத்திலேயே முடியாதுன்னுட்டாக்க மாயாவதிக்கு அழைப்பே கிடையாது. அதே போல் வளர்ந்து வரக்கூடிய கட்சியான ஆம் ஆத்மி அந்த கட்சியை வந்து இந்த கூட்டமைப்பு இந்த கூட்டணி இதோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே விரும்பலை. அதனால ஆரம்பத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னை அழைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார். ஸோ நம்ம கணக்குப்படியே ரொம்ப பிரதானமான எதிர்கட்சிகள் எதுவுமே இல்லை. எந்தெந்த கட்சிகளும் 0.5% 0.5% கட்சிகளும், எந்தெந்த கட்சிகள்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காதோ அந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. சரி, இல்லை இதில் கூட என்னென்ன முரண்பாடுகள்ங்கிறத பார்ப்போம். இந்த எதிர்கட்சி தரப்பில் ஏற்படக்கூடிய அந்த எஃபர்ட்ஸ் முயற்சிகளில் எவ்வளவு முரண்பாடுகள் அப்படின்னு, முதல்ல எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கணுங்கிற அந்த முயற்சியை பிரசாந்த் கிஷோர் உதவியோட அதை செய்ய ஆரம்பித்தவர் சரத்பவார். அதற்கப்புறம் திடீர்னு டெல்லிக்கு மம்தா வந்தாங்க. வந்தப்போ பல தலைவர்கள் அப்படி மாறி மாறி ஒரே ஷண்டி மீட் பண்ணாங்க போனாங்க, அதோடு சரி. அதுக்கப்புறம் மூன்றாவது முயற்சி சோனியா காந்தி கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்ப என்ன அப்படின்னா உண்மையிலே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டா போட்டி, அதாவது எதிர்கட்சிகளுக்கு யார் தலைமை தாங்குவது அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சோனியா காந்தி நடத்தின அந்த மீட்டிங்கில் 19 கட்சி தலைவர்கள் மீட்டிங்கில் மம்தா கலந்து கொண்டார். இதில் சோனியா காந்தி பேசுகிறப்போ அவங்க தலைமை உரையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்னன்னா பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சிகளை கட்டமைப்பது காங்கிரஸ் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்காது, தன் கடமையை காங்கிரஸ் செய்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக இதை சொல்லி முடிச்சது இதை ஒழுங்காக மம்தா பானர்ஜி புரிஞ்சுக்கிட்டாங்க, இது எதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மம்தா பானர்ஜி அவங்களுடைய உரையில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்கிறார்கள் என்பது பிரச்சனையே அல்ல, இந்த கூட்டணிக்கு மக்கள் தலைமை ஏற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, எங்க காங்கிரஸ் வந்து தான் தலைமை ஏற்கணும்னு ஆசைப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை ஆரம்பத்தில் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணிக்கு மக்கள் தலைமை ஏற்பார்கள் அப்படின்னு. அப்படின்னா இதுல இருந்தே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த கூட்டணி அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறப்பவே யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கும். இதை யாரு பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படணுங்கிறது ஒரு ஆசை இருந்து கொண்டிருக்கு. மம்தாவுக்கு கொஞ்சம் இருக்கு, சரத்பவாருக்கு இருக்கிறது. அதே போல் நேரு குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது ஒருவர் வர வேண்டும் என்று
அந்த மூணு பேர்ல, அந்த பிரியங்கா, ராகுல், சோனியா, அந்த குறிப்பா ராகுலுக்கும் சோனியாவுக்கும் இந்த ரெண்டு பேர்ல யாராவது வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி ராகுலுக்கு கூடவே அப்படிலாம் இருக்கு. ஆனா ராகுல் ஆசைப்பட்டால் நிறைவேற்றுவதற்கு மற்ற கட்சிகள் யாரும், மற்ற கட்சி தலைவர்கள் யாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள். ஏன்னா ராகுல் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை என்பது எந்த கட்சி தலைவர்களுக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து ஒரு லீடர்ஷிப்பே எடுக்க முடியாத ஒரு ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கு. இது வந்து எதிர்கட்சியுடைய ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன அந்த டினா ஃபேக்டர், அதே போல பிஜேபிக்கு இணை சொல்லக்கூடிய விதத்துல எந்த ஒரு தேசிய கட்சியும் இல்லைங்கிற ஒரு ஃபேக்டர், அப்புறம் எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமையே இல்லை அப்படின்னு ஒரு ஃபேக்டர், இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒன்றே ஒன்று, ஒருவேளை நம்ம சொல்றதெல்லாம் தாண்டி தெய்வாதீனமா இந்த கட்சிகளை எல்லாம் சேர்ந்து, அத்தனையும் சேர்ந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிடறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு பெரிய அம்பர்லா வந்துருச்சு சார். இப்ப என்ன ஒண்ணுமே ஆகாது. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ வெளியிலேருந்து பாக்குறதுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியா இருக்கும். இப்போ அந்த கூட்டணியில ஒரு கற்பனைக்காக சொல்றேன், அந்த கூட்டணியில திமுக இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு, சரத்பவாருடைய இது தேசியவாத காங்கிரஸ் இருக்கு, அப்படி சகலமான கட்சிகளும் இருக்குன்னே வச்சுக்கோம், அப்படியே நம்ம வச்சுக்கோம். இப்ப இந்த கூட்டணினால என்ன பலன்கிறத கொஞ்சம் யோசிப்பாரு. அதாவது ஒரு கூட்டணிக்குன்னு ஒரு இலக்கணம் உண்டு. ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றுக்கொன்று பயனாளிகளாக இருக்க வேண்டும், ஒன்றுக்கொன்று பெனிஃபிஷியரியா இருக்கும். இப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணினா, காங்கிரஸ் ஓட்டு திமுக நிற்கிற இடத்துல அவங்களுக்கு போகும், திமுக ஓட்டு காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்கிற இதுக்கு அவங்களுக்கு போகணும். இந்த மியூச்சுவல் பெனிஃபிஷியரியா இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கூட்டணியில் இப்போ திமுக இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் இருக்கு. இப்போ திமுக இருக்குங்கிற காரணத்துக்காக வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டாவது கூட கிடைக்குமா? அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு ஓட்டாவது கூட கிடைக்குமா? ஸோ இந்த கூட்டணி என்பதே ஒன்றுக்கொன்று பயன்படாத கட்சிகளுடைய சங்கமமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணினால என்ன பயன், அப்படி இதுக்கு பின்னால என்ன ஐடியா இருக்கு? சரி, இதுல ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்படி கூட்டணினால யோசிச்சு தோண்டி தோண்டி பார்த்தால் ஒரு பயனும் இல்லை, நல்லா தெரியுது. அப்படி இல்லைங்கிறப்போ இப்ப இதுல இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பா சரத்பவார், அதே போல மம்தா பானர்ஜி, அரசியல ஊர்னவங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அவங்க என்ன முட்டாளுகளா? அவங்க எதுக்காக சேரணும்? ஒண்ணும் தெரியாமலா சேர்றாங்க? ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அதாவது இவங்க ஒரு ப்ரீபோல் அலையன்ஸா, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியா இப்ப அமைச்சிடறாங்கன்னு வச்சுக்கோ. அமைச்சிட்டு ஒருவேளை பிஜேபிக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா, அப்போ இவங்க தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பெற்ற அந்த தொகுதிகளை கூட்டி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஒருவேளை மெஜாரிட்டி வந்தது அப்படின்னா, அப்போ நாங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டணி அமைச்சிருந்தோம், இது வந்து ப்ரீபோல் அலையன்ஸ், எனவே எங்கள் கூட்டணியைத்தான் ஆட்சி அமைக்க நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எங்கள் கூட்டணிக்கு தான் ஆட்சி அமைக்க இது பண்ணணும், நீங்க வந்து சம்மதிக்கணும்னு சொல்லி இவர் ஜனாதிபதிட்ட இவங்க வேண்டுகோள் விடுக்க முடியும், இவங்க வந்து ஆட்சி அமைக்கும் உரிமையை கோர முடியும், கிளைம் பண்ண முடியும். இப்போ இவங்க ஒருவேளை இப்படி ப்ரீபோல் அலையன்ஸ்னே பண்ணலைன்னு வச்சுக்கோ, ஆனால் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அதுக்கு தான் முதல்ல வந்து அழைப்பு கொடுப்பார் ஜனாதிபதி. ஒரு குறிப்பிட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே வந்து ப்ரீபோல் அலையன்ஸ்னு ஒன்று இருந்து, அந்த அலையன்ஸுக்கு வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எதிர்க்கோ அதை காட்டிலும் கூடுதலாக இடங்கள் இருந்தால் அந்த அலையன்ஸுக்கு தான் முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் பண்ணி பார்த்தால் என்ன அப்படின்னு இவங்க களமிறங்கலாம். அப்படியே ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் இருந்தாலும் கூட அவங்க வந்து யார் தலைமையில வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துலதான் இருப்பாங்க. பிரதமர் யாரு அப்படிங்கிறதுக்கான தேர்தல்ல நீங்கள், நாங்கள் ஜெயித்தால் யார் பிரதமராக வருவார் அப்படிங்கறத சொல்லாமல் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது. இதெல்லாம் இப்ப நான் சொன்னது ஃபுல்லா தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், என்னென்ன காரணத்துக்காக இவங்க இப்படி சேரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னேன்.
ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அது வேற. பிராக்டிக்கலா வந்தா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பட் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் நேயர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது அத்தனையும் சொல்றேன்.